இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் நிகழும் கேது பேச்சில் அதிக நற்பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் அடையப்போகும் போகும் முதல் மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதனை காண்போம் முதலாவதாக கும்பராசி கும்பராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் வரப்போவதால் கும்பராசிக்கு ஏழரிசனியே நடந்தாலும் உங்களது வாழ்க்கையில் ராகு பகவானால் முன்னேற்றம் ஏற்பட போகிறது ஏழரிசனி நடக்கும்பொழுது எப்படி நல்லது நடக்கும் என நீங்கள் யோசிப்பது சரிதான் ஆனால் சனி பகவானும் பகவானும் நட்பு கிரகங்கள் எனவே அதிகபட்ச யோகமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் உங்கள் ஜென்ம ராசிக்கு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் மேலும் இந்த கேது பயிற்சியால் நீங்கள் இப்பொழுது உள்ள நிலையிலிருந்து நிச்சயம் முன்னேற்றமே அடைய போகிறீர்கள் நிலைதான் உண்டாகும் கண்டிப்பாக பின்னோக்கிய நிலை ஏற்படாது எனவே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கப் பெறப் போகிறீர்கள் மேலும் இந்த பயிற்சியால் தொழிலிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சந்தோஷமும் நிம்மதியுமே நிறைந்திருக்கப் போகிற பயிற்சியாகவே இந்த பயிற்சி அமையப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக விருச்சகராசி இந்த ராகுகேது பயிற்சில் இரண்டாவதாக அதிக நட்பணங்களை அடையப் போகும் ராசி விருச்சகராசி பொதுவாக விருச்சகராசிக்காரர்களின் புலம்பலுக்கு காரணமாக இருப்பது ஏழரசனியில் இருந்தும் ஏழரசனி முடிந்த பிறகும் நல்லது நடக்கவே இல்லை என்பதுதான் விருச்சகராசிக்காரர்களின் புலம்பலாக உள்ளது இப்படி புலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கப் போகிறது இந்த ராகுக்கேது பயிற்சியால் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களை யார் யார் எல்லாம் கேவலமாக பேசினார்களோ அவமானப்படுத்தினார்களோ கேவலமாக பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை ஆச்சரியமாகவும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு இது ஒரு அற்புதமான பயிற்சியாகவே உங்களுக்கு அமையப்போகிறது மேலும் அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார்கள் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வருவதால் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் ஆறாம் இட ராகுவால் அந்த கஷ்டங்கள் தவிடுபடியாக போகிறது இந்த கேது பயிற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் பயிற்சியாகவும் ராஜயோகத்தை தரும் பயிற்சியாகவுமே நிச்சயம் நூறு சதவீதம் அமையப் போகிறது மூன்றாவதாக அதிக நற்பலனை அடைய போகும் ராசி ராசிக்கு அஷ்டம அஷ்டமசனி நடந்தாலும் அந்த அஷ்டமசனி கஷ்டங்களை தாண்டி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பயிற்சியாகவே இந்த ராகுக்கேது பயிற்சி அமையப் போகிறது இந்த சிறப்பான காலகட்டத்தில் மேன்மையும் முயற்சியும் வெற்றியும் அதிர்ஷ்டமும் தரும் பயிற்சியாகவே இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது உங்கள் ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமரப்போகும் ராகு பகவானால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை அதிகமாகும் மேலும் தொழில் முன்னேற்றமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்கள் முன்னெடுக்கும் விஷயங்களை குலதெய்வ ஆசையுடன் செய்வதால் எல்லா விஷயத்திலும் சுபமாகவும் நல்ல பலன்களுமே கிடைக்கப்பெறுவீர்கள் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகுகேது பயிற்சி அற்புதமான பயிற்சியாகவே அமையப்போகிறது நன்றி